ஹாய், என் பேர் தீபிகா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஷோ இனியவை இன்று. இந்த பியூட்டி செக்மெண்ட்டில் நான் உங்களோட ட்ராவல் பண்ண போகிறேன், நிறைய மேக்கப் டவுட்ஸ் அண்ட் குவெஷன்ஸை தீர்க்க போகிறேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டெப் ஸ்கின் ப்ரெப். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது அப்படின்னா, ஒரு மிஸ்ஸலார் வாட்டர் நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. அதில் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிஸ்ஸலார் வாட்டரை வாங்கி ஒரு காட்டன் பேடில் எடுத்து வைப் பண்ணலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நான் செய்ய போகிறது என்னென்னா, உங்கள் ஃபேஸ் வாஷை நீங்கள் எப்படி செய்யணும், எவ்வளோ நேரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது நான் காட்ட போகிறேன். கொஞ்சம் அளவு நம்ம கிளென்சரை கையில் எடுத்துக்கிட்டு நல்ல ஃபேஸில் மசாஜ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம தண்ணி போட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. இந்த மாதிரி வெறும் தண்ணியிலையும் வாஷ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து தண்ணியில் நனைச்சு கூட நீங்கள் கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடில் நான் கொஞ்சம் டோனர் எடுத்திருக்கேன், இதை வச்சு நம்ம ஃபேஸை வைப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உங்கள் ஃபிங்கர்ஸில் லிப்பாமை எடுத்துக்கோங்க, உங்கள் லிப்ஸில் மெதுவாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற ஸ்டெப் அப்ளைங்க சீரம். கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஹைலோராரிக் சீரம் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே நல்லாவே பெனட்ரேட் ஆகி நல்லா நரிஷ் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். என்னோடய ஸ்கின் ரொம்பவே ஆயிலி, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாய்ச்சரைசர் தான் இந்த ஜெல் டைப் மாய்ச்சரைசர். அதை இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபியூ டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் ஸ்கின்ல இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ஒரு ஐ க்ரீம். இந்த ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம் ஃபார் த ஸ்கின் ப்ரெப். கொஞ்சமாக இந்த அளவு உங்களோட ரிங் ஃபிங்கரில் ப்ராடக்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே பேட்டிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள் எப்போவுமே. இப்போ ஐ க்ரீமும் அப்ளை பண்ணிட்டோம், ஃபியூ மினிட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இருக்குது, அது அப்ளைங்க ப்ரைமர். இந்த அளவுக்கு ப்ரைமர் உங்கள் ஃபேஸ்க்கு தாராளமாகவே போதும். அதே மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கிட்டு ஜென்டிலாக வார்ம் பண்ணிக்கோங்க. இதை நான் என்னோட போர்ஸ் எனக்கு எங்கே ஆயிலி ஆகுமோ அங்கே நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ண உடனேவே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ண பிறகு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸ்ப்ரே அடிச்சிட்டேன், நல்லாவும் ட்ரையும் ஆகிடுச்சு, நல்லா செட்டும் ஆகியிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற உங்கள் ஃபவுண்டேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எபிசோடில் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.